வெல்கம் டு ஜெயாவின் சமையல். இன்றைக்கி நம்ம வெந்தயக்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு டம்ளர் வெந்தய ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அரை டம்ளர் அரிசி, மூணு ஸ்பூன் உளுந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயம் அரைச்சி எடுத்தாச்சு. நான் அரிசி மாவு, நான் வெந்தயம் உளுந்து ஒட்டுக்காக தான் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ அரிசி மாவு அரைச்சி எடுத்தாச்சு, அதையும் ஒன்றா ஊற்றிக்கலாம். இப்போ அது ஒன்று போல் கிண்டிக்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றுனேங்க, அந்த அளவுக்கு நீங்களும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான கல் உப்பு, கொஞ்சமாக கல் உப்பு போட்டால் போதும். நம்ம இனிப்பு போட்டு சாப்பிட்றதுனால உப்பு அதிகமாக வேண்டாம். உப்பு அரைச்சிட்ருக்கோம். அப்புறம் இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிக்கலாம். அது வெந்துருச்சுன்னா தண்ணியை தொட்டு பார்த்து நம்ம தொட்டோம்னா வெந்துருச்சுன்னு தெரியும். அது நல்லா வாசம் வரும். களி வெந்துருச்சுன்னா அந்த வெந்தயத்தோட களியோட வாசம் வரும். அப்போ வந்துச்சுன்னா நம்மளுக்கு இறக்கிக்கலாம், சரியாக இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு அடுப்பில் நான் மண்டபத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இருக்கீங்க. அதை வடிகட்டி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் இனிப்பு கலந்து சாப்பிட்றதுக்காக அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெந்தய கருப்பட்டி பால் எடுத்து களியை கொஞ்சம் போட்டு அதில் கிண்டிக்கிறேங்க. இது வந்து ஒட்டுக்காக சாப்பிடுவாங்க, இனிப்பு கலந்து ஒட்டுக்காக அப்படியே எடுத்து ஊற்றி சாப்பிட்றதுக்காக. நல்லெண்ணெய் அதிலே ஊற்றி கிண்டிட்டோம்னா இப்படியே எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா ஊற்றி கிளறிக்கோங்க. அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் சாப்பிட்றதுனால வயிறு வலி வராது. வெந்தயக்களி சாப்பிட்றதுனால சூடு நல்லா குறையும். இப்போ வெந்தயக்களி வந்து எடுத்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இந்த மாதிரி தட்டில் போட்டு நடுவில் கருப்பட்டி பாலை ஊற்றி தொட்டு சாப்பிடணும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உடலுக்கு ஆரோக்கியமான உணவு இந்த வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.